ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஸ்ரீஜித். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு மொபைல் வெப் ப்ரௌசர் தான். அதாவது நம்ம வந்து கூகுள் க்ரோம் இல்லைன்னா யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு அப்ளிகேஷன், அதாவது நம்ம ப்ரைவேட்டாக சர்ச் பண்ண முடிஞ்ச ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட மெயின் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் அது வேறு யாராலும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஏதாவது நம்ம சர்ச் பண்ணி சம்டைம்ஸ் வந்து நம்ம கூகுளில் ப்ரௌசரில் க்ரோம்லலாம் ஏதாவது சர்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸோ பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அந்த மொபைல் அப்ளிகேஷன் நம்ம மொபைல் வாங்கிட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் நம்ம அடிக்கடி போகிற வெப்சைட்ஸ் எல்லாம் அதில் ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளோட ப்ரைவசி கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த அப்ளிகேஷனோட மெயின் பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு வாட்டி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது வரைக்கும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் அது கிளியராக பண்ணிவிடுவாங்க. நான் இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து ஃபயர்ஃபோக்ஸ் ஃபோக்கஸ்னு அப்ளிகேஷனோட பேர். இது வந்து மொசில்லா ஃபயர்ஃபோக்ஸோட மொபைல் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனோட மெயின் மூன் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஒன்றாவது இந்த சர்ச் பண்ணுறது எல்லாமே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணிடுவாங்க. செகண்ட் வந்து அதிலே இன்பில்ட்டு ஆட் பிளாக்கர் இருக்குது. ஸோ நமக்கு தேவையில்லாத ஆட்ஸ் எதுவுமே அதில் பாப்அப் ஆகாது நம்ம போகிற வெப்சைட்ஸில் எதுவுமே. அப்புறம் மூணாவது, நமக்கு வேணும்னா பாஸ்வேர்டு கூட செட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ப்ரௌஸ் பண்ணுறப்போ நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் அது பாஸ்வேர்டு கேட்டு தான் அந்த பேஜை நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த வெப் பேஜ் நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு வேறு யாராவது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணால் கூட அவங்களால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால அந்த பேஜை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் இது வரைக்கும் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.